வாசத்துக்கும் நேசத்துக்கும் இடையே தமிழ் மக்கள் அனைவருக்கும் விஜய் விஜயின் அன்பு வணக்கங்கள். ஸோ பிரேம்லு படம் பார்த்துட்டு வந்தேன். ஸோ ஸோ நீங்கள் தான் க்வெஸ்சன் கேட்கணும், இல்லை ஜி, என்னை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மீடியமான ஒரு படம் தான். ரொம்ப ஹைப் ஏற்றி சொல்கிற அளவுக்கு ஒன்றுமே இல்லை. ஒரு லவ் ஸ்டோரியாக அழகாக வந்து கொஞ்சம் எடுத்திருக்காங்க. ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் ஆடியன்ஸுக்கு இது எந்த அளவுக்கு வந்து கனெக்ட் ஆகும்னு தெரில. ஏன்னா யங்ஸ்டர்ஸ் அந்த மாதிரி போய் பார்த்தா ஜாலியாக இருக்கும், மற்றபடி பேரண்ட்ஸோடு போய் பார்க்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துருக்கும். அவங்க எப்படி ஏற்றுப்பாங்க அப்படின்றது தெரியும். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா பேரண்ட்ஸ் எல்லாமே அவங்க பசங்களை நம்பி வந்து ஹாஸ்டலுக்கோ இல்லை வெளியூருக்கோ படிக்க அனுப்புகிறாங்க. ஆனால் அவங்க போயிட்டு லவ் பண்ணுறது இது பண்ணுறது ஒரு அது அவங்க பேரண்ட்ஸ் விரும்புவங்களா இல்லையான்னு தெரில. பப்புக்கு போகிறது அந்த மாதிரிலாம் வந்து இருக்கும்போது பேரண்ட்ஸ் இது எப்படி ஏற்றுப்பாங்கன்னு தெரில. இல்லை இப்போ இந்த மாதிரி படங்கள் வந்து இல்லை ஹிட்டு அப்படின்றது இல்லை ஜி, மேபி அந்த அவங்க வந்து பெரிய படங்கள் வராமல் இருந்திருக்கலாம், அதனால இது வந்து பிடிச்சிருக்கலாம். இது வந்து ஒரு யங்ஸ்டர்ஸ் இப்போ படம் யார் ஜி பார்க்க வரா? கொஞ்சம் காலேஜ் படிக்கிற பசங்க கட்டஸ்ட் வராங்க, இல்லை லவ்வர்ஸ் வராங்க, அதுதான் வந்து இது. மற்றபடி சண்டே டைமில் ஃபேமிலி கொஞ்சம் வராங்க. அப்படி இருக்கும்போது மெஜாரிட்டி வந்து திங்கள் டு அந்த வெள்ளி சனி அது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா யங்ஸ்டர்ஸோட ஆதிக்கம் தான் அதிகமாக இருக்குது. அப்போ வந்து கொஞ்சம் கலெக்ஷன் செய்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் வந்து ஞாயிற்றுக்கிழமை டைமில் வந்து ஃபேமிலியாக வந்து வர்றது தான் இன்னும் கொஞ்சம் பெரிய விஷயம். இது வந்து ஒரு யங்ஸ்டர்ஸ் மத்தியில் கொஞ்சம் ரீச்சாக இருக்குது அவ்வளோதான். என்னென்ன விஷயங்கள் தவிர்த்துருக்கலாம்னு நினைக்கிறீங்க? தவிர்த்துருக்கலாம்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் கொஞ்சம் நிறைய ஸ்லோவாக தான் இருக்குது. அவங்க பொறுமையாக தான் கொண்டு போகிறாங்க. அது இன்னும் கொஞ்சம் ஸ்டோரி கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக கொண்டு போயிருக்கலாம். நம்மளுக்கு பொறுமையாக தான் எல்லாமே செகண்ட் ஆஃப் அதுக்கப்புறம் அந்த கிளைமேக்ஸ் போர்ஷனு அது மட்டும் தான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப்லாம் கொஞ்சம் பயங்கர லேக்காக தான் இருக்கும். நம்ம வந்து எதுவுமே எதிர்பார்க்காம லைட்டாக ஒரு 10-15 நிமிஷம் தூங்கிட்டு அதுக்கப்புறம் ஏஞ்சி இன்டர்வலுக்கு அப்புறம் கொஞ்சம் பார்த்தா கொஞ்சம் நார்மலாக போகுது. இல்லை உங்களுக்கு வந்து ஹீரோயினோட இதெல்லாம் எப்படி இருந்துச்சு? ஓகே தான் ஜி, ஆனால் கொஞ்சம் அவங்க மெச்சூரிட்டி இல்லாமல் ஒரு நடிச்சிருக்காங்களோ அப்படின்னு எனக்கு ஒரு சின்ன ஃபீல் இருக்குது. ஏன்னா இப்போ வர கதாபாத்திரம் ஹீரோயின்ஸ் எல்லாமே கொஞ்சம் நல்லா மெச்சூரிட்டி நடிக்கிறாங்க. இவங்களோட கதாபாத்திரம் வந்து இன்னும் கொஞ்சம் வந்து மெச்சூரிட்டி கம்மியாக இருக்கிற மாதிரியே எனக்கு ஃபீல் இருக்குது. இல்லை இப்போ ஜென்ரலாகவே எல்லாமே லேடிஸ் எல்லாமே சரக்கு அடிக்கிற மாதிரி, சிகரெட் அடிக்கிற மாதிரி, ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி எல்லாமே வந்து படங்களில் காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இப்போ அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. தவறான முன்னுதாரணமாக தவறான அது அப்படின்னு சொன்னாலும் கூட படங்களில் நிப்பாட்ட போகிறது கிடையாது. அது பண்ணுறவங்க பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க. அது காட்டாமல் இருந்தாலும் இல்லீகலாக நிறைய விஷயம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அது ஒன்றும் கம்மி பண்ண முடியாது. உங்களுக்கு அந்த வில்லனோட ஆக்டிங்கில் எப்படி? வில்லன்னு சொல்ல முடியாது. இது வந்து ஒரு ஐடி செக்டரு, ஒரு ஹைதராபாத்தில் நடக்கிற ஒரு கதை. எல்லாம் இப்போ டீம் லீடர்ஸ் எல்லாமே அப்படி தான் இருக்குது. அவங்களுக்கும் ஒரு நம்ம டீமில் ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு பொண்ணு வந்தால் எப்படி அவங்க அப்ரோச் பண்ணுவாங்க, இது பண்ணுவாங்க, எப்படியாவது அவங்க கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறதோ லவ் பண்ணணும்னு நினைக்கிறதோ அது இயல்பாக நடக்கிறது தான். அது அதை வந்து தத்ரூபம் அப்படியே காட்டியிருக்காங்க. அதில் ஒரு பொசிஷ்னஸ் கூட ஒர்க் பண்ணுற பொண்ணை கரெக்ட் பண்ணுற நம்ம ட்ரை பண்ணும்போது வெளியில் வந்து எவனோ ஒருத்த வந்து தொக்கி போட்டு இழுத்து போகிறது கொஞ்சம் அதெல்லாம் கொஞ்சம் நல்லா தான் கொண்டு போயிருக்காங்க. நம்ப முடியாதுன்னா படமே நம்ப முடியல தான். ப்ராக்டிக்கல் லைஃப்பில் நடக்குமா? நீங்கள் ஒரு கல்யாணத்துக்கு போகிறீங்க, ஒரு பொண்ணிட்ட போய் நீங்கள் பேசுகிறதே உங்கள் ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. சரி, ஏதோ ஒரு வகையில் பேசுகிறீங்க, அந்த பொண்ணை ஏதோ ஒரு வகையில் சரி எமர்ஜென்சி கூப்பிட்டு வந்துடுறீங்க. ஆனால் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ஒரு நார்மலாக வந்து பயணிக்குமா அப்படின்றது ஒரு கேள்விக்குறி தான். அது அது வந்து அப்படியே வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பாக மாறி ஒரு காதலாக மாறி அப்படின்றது கொஞ்சம் கேள்விக்குறியா ஒரு வந்து இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் இல்லை. ஒரு வந்து படத்துக்காக கற்பனைக்காக எடுக்கலாம். ஹீரோ அந்த ஹீரோ ஃப்ரெண்டு அதெல்லாம் எப்படி இருந்துச்சு? ஹீரோ ஃப்ரெண்ட் நல்லா நடிச்சிருக்காரு, ஹீரோ நல்லா நடிச்சிருக்காரு. அவர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்படியே மெச்சூரிட்டி கம்மியாக அந்த கதைக்கு கதையை பார்த்ததுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக நடிச்சிருக்காரு. ஓகே தான். இப்போ இது ஃபேமிலியாக பார்க்க முடியாதுங்களா படம்? தெரிலங்க, எப்படிப்பா யங்ஸ்டர்ஸாக பார்த்தா ஜாலியாக இருக்கும். ஃபேமிலி யாரும் வந்து பார்ப்பாங்கன்னு எனக்கு தெரில. மேபி ஜோயலாக இருக்கவங்க வந்து பார்க்கலாம். நீங்கள் எப்படி பார்த்தீங்க? நான் எப்படி பார்த்தேன்னா கன்னட தாச்சு பார்த்தேன். ஒரு ரொமான்டிக் ஃபிலிம் பார்த்து ஒரு ஃபீல் கொடுக்குது. அது ஒரு ட்ரையாங்குலர் லவ் ஸ்டோரி. ஸோ இந்த ஹீரோ ஹீரோயினும் வில்லனும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐடி கம்பெனியில் வேலை பார்த்துட்ருக்காங்க. ஹீரோ வந்து புதுசாக அந்த ஊருக்கு போகிறான், இது ஹைதராபாத்தில் நடக்குது. அவன் ஒரு மேரேஜில் வந்து அந்த பொண்ணை சந்திக்கிறான். இவன் ஒன் சைடாக லவ் பண்ணுறான், எப்படி அந்த பொண்ணு கூட எப்படி கனெக்ட் பண்ணுறான், எப்படி கனெக்ட் பண்ணுறாங்கிறது தான் படத்தோட பேஸு. ஸோ இது வந்து ஒரு ரொம்ப பெரிய ஒரு கதைலாம் கிடையாது, ரொம்ப சிம்பிளான கதை. பட் ஃபீலிங்ஸ் தான், ஃபீலிங்ஸ் எல்லாம் ரொம்ப அருமையாக கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு அந்த ஹீரோக்கான ஃபீலிங்ஸு, வில்லனுக்கான ஃபீலிங்ஸு, ஹீரோயின்கான ஃபீலிங்ஸு, அது எல்லாமே வந்து ரொம்ப அருமையாக காமிச்சிருக்காங்க. உண்மையில ரைட்டிங் ரொம்ப நல்லாயிருக்கு. சின்ன சின்ன விஷயமே வந்து எதுவுமே லாஜிக் அடி வாங்காமல் அதே மாதிரி எஸ்கேபிசம் பண்ணல. இப்போ மூணு பேர் இருக்காங்க, ஹீரோ ஹீரோன் தனியாக போகணுங்கிற மாதிரி சுச்சுவேஷன் உண்டாக்குறாங்க. அதில் ஈஸியாக வில்லனுக்கு ஒரு வேலை இருக்குது, ஏதோ ஒரு வேறு ஒரு ரீசன் சொல்லி கழட்டி விட்டுடலாம். ஸோ ரீசன் சொல்லி அதுக்கப்புறம் திரும்பியும் வந்து
வில்லனே வேற வழி இல்லாம ஹீரோயின் அமுச்சு வைக்கிற மாதிரி எல்லாம் கிளீனா ரைட் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி படத்துல வந்து காமெடி கொஞ்சம் அங்கங்க காமெடி எலிமெண்ட்ஸ் இருக்கு, டாக்குமெண்ட் மாதிரி அது நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. தமிழ் டப்பிங் எப்படின்னா இருக்கு? தமிழ் டப்பிங் உண்மையிலேயே ஒரு பெஸ்ட் டப்பிங் தான் சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் அந்த டப்பிங் படம் பார்த்த ஒரு ஃபீலே இல்லை. அதே மாதிரி எந்த அளவுக்கு தமிழில் மேட்ச் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு மேட்ச் பண்ணியிருக்காங்க. உதாரணத்துக்கு ஒரு காரில் இவங்க ட்ராவல் பண்ணும்போது பாடிட்டு இருப்பாங்க, அதுக்கு வந்து அர்ஜுன் அர்வலில் பாட்டை போட்டு அடுத்த ஷாட்டில் வந்து வண்டி டயர் பக்கம் ஒரு ஷாட் வச்சுருப்பாங்க. அப்படியே ரொம்ப ஆப்டாக மேட்ச் ஆச்சு. அது மாதிரி நிறைய இடத்துல முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு மேட்ச் பண்ண முடியும் பண்ணியிருக்காங்க. ஒரு 10-15 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்மளுக்கு வந்து ஒரு டப்பிங் படம் பார்க்குற ஒரு ஃபீல் சுத்தமாக இல்லை. படத்தில் தான் லேக் இருக்காங்க, படத்தில் ஒரு பெரிய லெவல் லேக் இல்லை. அதே மாதிரி கிளைமேக்ஸில் முக்கியமாக சொல்லணும், ஏன்னா நம்மளுக்கு என்ன கிளைமேக்ஸ் நடக்க போகுதுன்னு எல்லாருக்கும் ஆல்மோஸ்ட் தெரிஞ்சிடும், ஹீரோ ஹீரோயின் சேர போகிறாங்க தெரிஞ்சிடும். பட் இருந்தாலும் அந்த இடத்துல வில்லன் நடுவில் வந்து ஒரு ஃபைட் சீன் மாதிரி வருவான், என்னடா அது திரும்ப ஒரு ஃபைட்டு வச்சு லேக் வருவாங்கிற மாதிரிலாம் நினைக்கும் போது டக்குன்னு அதையும் ஒரு ஹியூமராக போட்டு முடிச்சிட்டாங்க. ஸோ நல்லாயிருக்கு. தொடர்ந்து மலையாள படத்தில் ஹிட் ஆகிட்டு, அதாவது நல்ல கதை வந்து கண்டிப்பாக வந்து ஆடியன்ஸ் வந்து விரும்புகிறாங்க, அது வந்து ரொம்ப ஒரு பாசிட்டிவான விஷயம். மலையாள ஃபிலிம்னு கிடையாதுங்க, பொதுவாக மலையாள ஃபிலிமில் வந்து கதை நல்லா பண்ணுவாங்க, அதே டைம் வந்து ஒரு ரியாலிட்டியாக பண்ணுவாங்க. இப்போ இந்த ஒரு விஷயம் உண்மையிலே நடக்கும் அப்படிங்கிறத நம்மளை நம்புகிற மாதிரி இருக்கும். தமிழ் சினிமா டைரக்டர்ஸ் வந்து அதை நம்பாமல் ஓவர் அவுட் ஆஃப் த பாக்ஸில் வந்து ஆக்ஷனு இல்லை சம்மந்தமில்லாத மாதிரி சீக்வன்ஸ் நிறைய பண்ணுறாங்க. அது வந்து பார்த்து பார்த்து இப்போ ஆடியன்ஸுக்கு அது போர் அடிக்குது, ரொம்ப ஓவர் ஆக்ஷன் இருந்துச்சுன்னா அது மாத்திரம் ஓடுது. ஸோ நல்ல கதை தமிழ் சினிமா பண்ண டைரக்டர்ஸ் பண்ணால் கூட கண்டிப்பாக அதை வந்து ஆடியன்ஸ் ஏற்றுப்பாங்க. இதே மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் நல்ல வேல்யூபலான ஸ்கிரிப்டோட வெறும் கமர்ஷியல் பின்னாடி போகாமல் ஹீரோ ஓரியன்டான ஃபிலிம் இல்லாமல் அதே மாதிரி கான்செப்டை வச்சு பண்ணுறது இனிமேல் வர படங்கள் வரும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் நம்பிக்கை கொடுக்குது. ஸோ படம் எல்லோரும் கனெக்டாக இருக்குது, எல்லா ஆடியன்ஸும் இல்லைனாலும் அந்த ஐடி பீப்புள்ஸ் இப்போ இருக்கிற கரண்டில் இருக்கிற பசங்களுடைய லைஃபை ரொம்ப ரொம்ப லைவாக பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ படத்தில் என்ன சொல்ல வராங்க ஆக்சுவலாக பிரேமலன்னு சொல்லுவாங்க? அதாவது லவ்ன்றது வந்து ஒரு சின்ன ஒரு இன்ஸ்பிரேஷன் தான். அது லவ்வில் ஒருத்தவங்க உணர்வு ரீதியாக ரொம்ப மெல்லிய உணர்வை வந்து வெளிப்படுத்துகிற விஷயந்தான், ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அது லவ் தான், லவ் வந்து 1000 படங்கள் வந்துருக்கு. இது ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ காமெடிஸ் நிறைய படத்தில் இருக்குன்னு சொன்னால் காமெடிலாம் நிறைய படத்தில் இருக்குன்னு சொன்னாங்க. காமெடி காமெடிஸ் வந்து அந்த ஒரு வில்லன் கேரக்டர் ஒரு பண்ணியிருப்பார், ரொம்ப எக்ஸலண்ட்டாக பண்ணியிருக்காரு. அதாவது லைவாக நம்ம ஒரு ஒரு 10 பேர் ஒருத்தவங்க அதேமாதிரி இருப்பாங்க, அந்த கேரக்டரை ரொம்ப அழகாக வெளிப்படுத்தியிருக்காங்க, ரொம்ப நல்லா. சூரால் நீங்கள் வந்து படத்துக்கு நீங்கள் எவ்வளோ கொடுப்பீங்க? டென்னுக்கு ரேட்டிங்? டென்னுக்கு ஒரு 7. மூவி சூப்பராக இருக்குது, ரெண்டா செகண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஆஃப் எல்லாருமே நல்லா இருக்குது, சூப்பராக எடுத்துகிட்டு போயிருக்கான். எமோஷனலாகவும் கனெக்ட் ஆகுது லாஸ்டில், ஓவராலாக சூப்பராக இருக்குது. எல்லா ஆடியன்ஸ்க்குமே கனெக்ட் ஆகும், சூப்பராக எல்லாம் சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. காமெடிஸ்லாம் இல்லை பார்க்கல, இப்போ தான் ஃபஸ்ட் டைம், நல்லாயிருக்கு. இங்கே கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிக்கும், தமிழ் ஆடியன்ஸ்க்கு கண்டிப்பாக பிடிக்கும். எல்லாமே கிளாப்பே பண்ணாங்க, ஃபைனலாக முடியும் போது கிளாப்பே பண்ணாங்க எல்லாரும். ஃபுல்லாக ஜாலி தான். ஆமாம் ஆமாம், ஃபுல்லாக காமெடி தான், நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு மூவி. ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப் பெட்டர் சொல்லுங்கள். ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஆஃப் நல்லா இருக்கு, செகண்ட் ஆஃப் நல்லா இருக்கு, கொஞ்சம் எமோஷனலாகவும் கனெக்ட் ஆகும், லாஸ்ட்டில் கொஞ்சம் எமோஷனலாகவும் இருக்கு, அதுவும் நல்லா எடுத்துகிட்டு போயிருக்கான். யார் நல்லா நடிச்சிருக்காங்க? ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே நல்லா தான் பண்ணியிருக்காங்க, ரெண்டு பேருக்குமே ஈக்குவல் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் தான், ரெண்டு பேருமே அவங்களுக்கு கொடுத்த ரோலை நல்லா பண்ணியிருக்காங்க. எனக்கு ஹீரோயின் தான் பிடிச்சிருக்கு. தேங்க்ஸ். அது ஒரு நல்ல காமெடியா இருக்கும்னு பார்த்தா एक्चुअली காமெடி மேல ஒர்க் அவுட் ஆகிருக்கு. என்ன கான்செப்ட் இருக்கு, என்ன சொல்ல வரா? கான்செப்ட் லவ் ஃப்ரெண்ட்ஷிப் அந்த மாதிரி தான், லைக் வேற ஏதோ நீங்க எதிர்பார்க்க முடியாது, மாஸ் அதெல்லாம் எதுவுமே கிடையாது, வெறும் லவ் அண்ட் ஃப்ரெண்ட்ஷிப் நல்லா இருக்கு. இந்த ஜர்னல் பிடிச்சிருக்கா? அந்த ஜர்னல் நல்லா இருக்கு. காமெடி ஒர்க் அவுட் ஆயிருக்கீங்களா? காமெடி एक्चुअली நல்லா ஒர்க் அவுட் ஆகுது. நிறைய லவ் படங்கள் வந்திருக்கு, இந்த படத்துல என்ன டிஃபரண்ட் இருக்கு? எல்லாமே நார்மலா இல்ல, லைக் மலையாள மூவிஸ் அப்படியே ஆர்டரா வந்துருக்கு, ஒண்ணும் பெருசா லவ் மூவினால. ஆக்சுவலி கான்செப்ட் நல்லா இருக்கு. மலையாளத்துல பாத்தீங்கன்னா அந்த படத்தை மலையாளத்துல எல்லாம் ஆக்சுவலி தமிழ் டப் பண்ணிருக்கிறதாலதான் தமிழ் டப் நல்லா இருக்காங்க சார். ஆக்சுவலி நம்ம தமிழ் மூவிஸ் எப்படி நார்மலா இருக்குமோ அதே மாதிரிதான் தமிழ் டப் அப்படியே தான் ஒர்க் அவுட் ஆகும். நோ டிஃபரன்ஸ் எல்லாம் தெரியாது, லாக் ஆகும் வாய்ஸ்ல கரெக்டா. தமிழ்ல டபுள் மீனிங்ல வந்து டப் பண்ணிருக்காங்க சொல்லிருந்தாங்க. இல்ல அந்த அளவுக்கு எல்லாம் ஒன்னும் பேடா எல்லாம் போடல.